பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஒரு எந்த விதமான நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பேசுபவராக பிரதமர் மோடி அவர்கள் இல்லை. ஒரு இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக இருக்கக்கூடிய நபர் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கோ அல்லது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேசாமல் வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி பேசி வேணாலும் வாக்கு கேட்கலாம் என்னக்கூடிய ஒரு மோசமான இடத்துக்கு வந்து பிரதமர் அவர் போயிருக்கிறாரு. அவருடைய ஒட்டுமொத்த பேச்சையெல்லாம் இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ மாவோயிசம்னா என்ன, நக்சலிசம்னா என்ன, அல்லது மார்க்சிசம்னா என்ன, இந்த கருத்துக்கள் குறித்தெல்லாம் வந்து ஒரு இந்த இயக்கம் சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு ஊடகத்துல கார்பரேட் ஊடகத்துல போறது இல்லை. மாறாக இந்த கருத்து குறித்து அதிகார வர்க்கம் என்ன கருத்தோட்டம் வைத்திருக்கின்றதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் இங்க போகின்றது. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ஒரு அதிகார வர்க்கம் உருவாக்கிய கட்டமைப்பு கருத்துக்குள்ள இருந்தா அது வந்து தனக்கு வாக்களிக்கக்கூடிய விஷயமா மாறும் நினைக்கிறாரு. அதெல்லாம் வந்து உதவியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரிடம் அதே பகுதி மாநிலத்துல வரக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த கேள்வி, சரி மாவோயிசம் நீ சொல்றன்னா இல்ல நக்சலிசம் சொன்னா அதுக்கு தீர்வா பாஜக சொல்வது என்ன? இப்போ மாவோயிச கருத்து இந்த கருத்து, எனவே இந்த கருத்து வந்து இந்த நாட்டு வளர்ச்சிக்கு உதவாது, எனவே நான் பாஜக இந்த கருத்தை பேசுகிறேன். இன்னொரு இடத்துல போய் சிபிஎம் இந்த கருத்தை சொல்கிறது, சிபிஎம் கருத்து வந்து இதுக்கு வந்து உகந்த செயல் இல்லை, எனவே நான் இந்த மாற்று கருத்து பேசுறேன். அப்படி பேசினார்னா அது ஒரு தர்க்கம் இருக்கும். இது முழுக்க முழுக்க கார்பரேட் மீடியா கட்டமைத்திருக்கக்கூடிய பொது புத்தியிலிருந்து இவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றார்.